षडाननम कुंकुमरक्तवर्णम महामतिम दिव्यमयूरवाहनम रुद्रससूर्णम सुरसंजनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறைய அற்புதமான விஷயங்களை நோக்கி நம்ம ஆன்மீக தகவல் பிரசித்தி பெற்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தங்க அந்த மாதுள படத்தினால அர்ச்சனை பண்ண சார், ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடச்சிது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப குறைபாடுகளாக இருந்தது. வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கும் வந்துட்டு இருந்தது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த தாத்ரே நமகங்கிற மந்திரம் பெரிய வெற்றி கிடச்சிது. இப்படி ஒவ்வொரு இடங்களில் கோயிலுக்கு போகும்பொழுதோ வெளியில் நான் போகும்பொழுதோ அவர்கள் செய்த பூஜைகளை பற்றி சொல்லி எங்கிட்ட இன்னொரு கேள்விகளும் கேட்குற வழக்கங்கள் இருக்குது சார். இந்த இதுக்கு பதில் மட்டும் பதில் சொல்லுங்கன்னு இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள், ஆன்மீக தகவல், அதுவும் வெற்றி தகவல்களாக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம அந்த கயிறில் கயிறு கட்டுறோம் இல்லையா, இந்த மாதிரி கயிறு கட்டுவோம். இந்த கயிறு வந்து எத்தனை நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 45 நாட்கள். 45 நாட்களுக்கு ஒரு முறை இந்த கயிறை மாற்றிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கையில் கட்டியிருக்கக்கூடிய கயிறு 45 நாட்கள் ஒரு முறை மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் திருமணமானவங்க இடது கையில் கட்டிக்கிறதும், திருமணம் ஆகாத பெண்கள் வலது கையில் இந்த கயிறை கட்டிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி, அதற்குண்டான பதில், சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சிவாலயங்களை பற்றி கேட்டிருந்தேன் இல்லையா, கபாலீஸ்வரர். இந்த கபாலீஸ்வரர் கோயில் தான் இப்போ உற்சவம் ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப கோலாகலமாக விசேஷகரமாக நடந்துட்டுருக்கு. கபாலீஸ்வரர் திருக்கோயில் தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற அற்புதமான சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆலயம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய சுவாமிக்கு, நான் சொல்கிறது கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய சாமிக்கு மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளியில் பிரயாணம் பண்ணக்கூடிய தெய்வத்திற்கு என்ன பெயர், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு மூணு பறவைகள் வந்து இருந்தது. அந்த மூணு பறவைகளில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பறவை வந்து ரொம்ப லேசி, இன்னொரு பறவை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லேசி கொஞ்சம் வேலையும் செய்யும், இன்னொரு பறவை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொறுப்பானது. இந்த லேசியான பறவை பார்த்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீ வேலை செஞ்சுட்டே இருக்க, இதனால் சரிப்படாது அப்படின்னு சொல்கிறதான். இன்னொரு பறவை பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்ட்ருக்கு. இன்னொரு பறவை என்ன சொன்னால் என்ன, நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பறவை என்ன பண்ணுது, இது வீடு கட்டிகிட்டே இருக்கான். இந்த வீடு கட்டும்பொழுது கொஞ்சம் நல்ல பலமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சுற்றி இருக்கக்கூடிய இந்த மரம் செடிகள்லாம் மரப்பு வச்சு அழகாக கட்டின்னு இருக்கான். இப்படியே ஒவ்வொன்றா போய் போய் எடுத்து 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 வந்து சுற்றியிலும் மரப்பை வச்சு அழகாக கட்டுதான். இப்போ இது சொல்லித்தான், எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, இல்லை இல்லை வருங்காலத்துக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும், பெசாமரு நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான், நீ வந்து எதையா ஒன்று பண்ணிட்டு இருப்ப, வா விளையாடலான்னு சொல்லிதான் வேலையை பார்க்கணும்னு சொல்லி வேலையை. இந்த இன்னொரு பறவை மத்தியில் இருக்கக்கூடிய பறவை கொஞ்சம் வேலை செய்யும் கொஞ்சம் போய் விளையாடும், இன்னொன்று லேசியாக விளையாண்டுட்டே இருக்கு. ஒரு சமயம் பெரிய புயல் அடிக்கிறது, இதுவும் வீடு கட்டியிருக்கு, இந்த லேசியாக இருக்க பறவை வீடு கட்டியிருக்கு, அப்படியே கமுந்தடிச்சு அப்படி பறந்துருட்டான். இரவு முழுக்க குளிர், எங்கே இருக்கிறதுன்னு தெரியல, எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உயிருக்கு ஆபத்தேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்துதான். இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பறவை எனக்கு ஹெல்ப்பு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு இது கூட போய் அக்காமடேட் ஆகிடுது. இப்போ இது மட்டும் இரவு பூரா சரி ஹெல்ப் கேட்டால் ஏதாவது நினச்சிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பறவை சொல்லித்தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டில் உட்கார வச்சு காலையில் எல்லாத்தையும் இதை எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்து உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான், கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 மாதத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் அந்த அது ரெடி பண்ணியிருக்கு. அப்போ தான் சொல்லித்தான், இன்றைய பொழுது என்பதை மறந்துவிட்டு நாளைய பொழுது இருக்கு, அதற்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசித்து வைத்துக்கொள்ளும், அதுதான் நிச்சயமாக உதவியாக இருக்கும். பாரு, இன்றைக்கி நீ தன்னந்தனியாக இருந்துட்டுருக்க, கஷ்டப்பட்டுருக்க, வேறு எங்கேயாவது போனால் உனக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குது, என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு கேட்கும்போது தான் அதுக்கு புரிஞ்சுதான் தப்பு பண்ணிவிட்டோம். இந்த மாதிரி தாங்க
நம்ம இன்றைய பொழுது இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் அப்படி இல்லாத நாளைக்குன்னு எடுத்து வைத்தோம்னா நாளைக்குன்னு யோசித்து வைத்தோம்னா நிச்சயமாக அது நமக்கு இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/3/2021 சார்வரி வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மாலை 7:28 வரை பின்பு பூசம். இன்றைய திதி நவமி காலை 6:36 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம் விருச்சிகம் தனுசு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை ராகு காலம். மதியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம். காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது. கந்த சஷ்டி பிடிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம நேற்றைய தினத்தில் ஒரு அற்புதமான முருகப்பெருமானுக்கு அரளி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறதை பற்றி ஆன்மீக தகவலில் சொல்லியிருந்தோம். அதையும் இன்னைக்கு வழிபட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு காரியம் நடக்கணும் நடக்கணும்னு வெயிட் பண்ணி அந்த காரியம் நடந்துருத்துனா மனசில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அது மாதிரி இன்றைய தினத்தில் அந்த காரியம் நடந்து மனசில் ஒரு பெரிய திருப்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது வெற்றியை நோக்கி இருந்துகிட்டு இருக்கும். ஒரு காரியம் ஒருத்தருக்கு ஏதாவது உடம்பு முடியல சரியாயிடுதுன்னு சொல்லும்போது ஒரு மன திருப்தி வரும். ஒரு காரியம் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லும்போது சந்தோஷப்படுவேன். அதுமாதிரி திருமணம் பொண்ணு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன். பையன் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான பதில்கள் காதலில் வளரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்த பண வரவுகள் எதிர்பார்த்துருந்த காரியங்கள் வெற்றியாகும். முயற்சி செய்தால் நிச்சயம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ நிறைய விஷயங்களில் நம்ம ஒன்று சொன்னோம்னா மற்றவா இன்னொரு விஷயத்தை சொல்லுவாள். ஏன்னா அது கான்ட்ரவர்ஷியலாகவே பேசிகிட்டு இருக்காளே எதிர்ப்பாகவே பேசிகிட்டு இருக்காள். நல்ல காரியத்துக்கு போகும்போது நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காளேன்னு பல யோசனைகள் படி அதை விட்டுருங்க. பாசிட்டிவான திங்கிங் பாசிட்டிவான சிந்தனையை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை பண்ணுங்கள். நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கு. வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதர்கள் உங்களுக்கான உதவிகள் நிறையா செய்வாங்க. பிஸ்னஸ் லோன் பர்சனல் லோன் ஹோம் லோன் எதிர்பார்த்தவா நிச்சயமாக உங்களுக்கு காரிய சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நிறைய புழம்பின்னு இருந்தவா உங்களை பார்த்து பா நீ பண்ணதை சொல்லி நீ சொன்னதை சொல்லி நான் வந்து கடைப்பிடிச்சேன் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது பரவாயில்லையே நம்ம சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்சது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான NR நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, வரவுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்திருக்கும். இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு நினச்சிட்டு அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அமோகமாக நடக்கும். சில நேரம் மன சங்கடங்கள் ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னால் அதை பற்றி யோசிச்சுட்டுருப்பில். வேலை வாய்ப்பு பிடிக்காத வேலை செஞ்சுட்ருப்பேன் வேறு வேலையை நோக்கி எதிர்பார்த்துட்டுருப்பில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். யாராவது சொல்லிட்டான்னு நம்பிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு எதிர்பார்க்காதீங்க. ஒன்று கிடச்சதுக்கப்புறம் இன்னொன்று விடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்கள், சில யதார்த்த விஷயங்கள் எல்லாரும் சொல்கிறத நம்பப்படாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பொருளை வாங்கிடுவோம் அச்சுச்சோச்சோ வாங்கினதுக்கப்புறம் பார்ப்பேல் அதில் சரியாக இல்லையே விட்டு வித்துட்டு போயிட்டாலே அப்படி யோசிக்கிறது. அந்த மாதிரி 1 ரூபா பொருளுக்கு 5 ரூபா கொடுத்து வாங்குவேள். அதனால் கவனம் என்பது தேவை. பண விஷயங்கள் இன்றைக்கி யாராவது மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா அதை எதிர்பார்க்காது நம்பாதி. உங்களுக்கு அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருந்தால் அதை செயல்படுங்கள் இல்லைனா செயல்படவே வேண்டாம். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும். ஃப்ரான்ச்சைசி டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கவா மார்க்கெட்டிங் சம்மந்தமான தொழில்களில் இருக்கவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள். கைகால் எங்கேயா அடிபட்டு கொடுத்தோன்னா அந்த இடத்துலையே படும். ரொம்ப கவனம் என்பது தேவை.
அதே சமயத்தில் முடியலன்னு சொன்னாலும் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி நடத்தி கொடுத்துருவேன். பெரிய பெரிய நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். எதிர்பார்த்துருப்பேன், சக்ஸஸ் ஆகும், கவலையே பட வேண்டாம். அதே சமயத்தில் அவர் நீங்கள் சேவிங் பண்ணி வச்சு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது மூலமாக ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, இல்லை உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் சில விஷயங்களில் நகைச்சுவையாக பேசி உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகளை போக்கிடும். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுங்கிற மாதிரி இந்த தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. தினவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்திரர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பவர்கள் எல்லா காரியத்தையும் ரொம்ப வேக வேகமாக செயல்படுவீர்கள். கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதீதமாக இருந்துட்டுருக்கும். சில பேர் பார்த்துட்டேன்னா ஒரு வருஷம் கோர்ஸ் போய் 6 மாதம் கோர்ஸ் போயிடுவார், பார்த்தாலே தெரிஞ்சுப்பேன். அதை பற்றி நுணுக்கங்களை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை சார்ந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் வரும். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க அமோகமான பலன்கள் உண்டு. இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு நினச்சிட்டு நிச்சயம் வெற்றி உண்டு. அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு பிரயாணங்கள் அதிகரிக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்கள் உதவின்னு கேட்டு வருவாளுக்கு நல்லபடியான உதவிகள் பண்ணும். ஹோம் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் இந்த காரியம் வெற்றியாக. இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். வீட்டில் ஒருத்தர் மாற்றி உடல் உபாதைகள் வந்தவாளுக்கு நிறைய தன்வந்திரி ஹோமம், தன்வந்திரி ஜபம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் இதை சொல்லிட்டா, அதை சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டான்னு நீங்கள் கவலையே படாதீங்க. யார் என்ன சொன்னால் உங்களுக்கு உங்களை பற்றி நிறையா தெரியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்கள் நிறைய காரியங்கள் யதார்த்த மறதிகள் இருந்துருக்கும். ஒரு விஷயம் யோசித்து 10 சிந்தனைகள் இருந்ததுன்னு வைங்க, அப்போ அது மறந்துடும். அந்த மாதிரி இன்றைக்கி மறதிகள் நிறையா இருக்கும், கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கும் குறிப்பாக. ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போக வேண்டாம். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயா வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அது அதை விட, அதாவது வச்சதை விட இந்த மறதி இருக்கு பாருங்கள், வெறும் 11 ரூபா தான் இருக்கும். ஆனால் அதை பற்றியே சிந்தனைகள் அன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும், 11 நாள் வரைக்கும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஏதாவது கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடும், கையெழுத்து போடும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கோபித்து கொண்டு வந்து பேசுகிறத அறவே தவிர்த்துக்க நல்லது. யார்கிட்ட பேசணும் அப்படின்றத யோசித்து பேசிக்கணும். இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசிக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்கள் தனுராசி நேர்கள் சில நேரம் அப்புறம் மன்னிப்போம் காரியம், அப்புறம் மன்னிப்போம்னு யோசிப்பல் நல்லது தாங்க. குறிப்பாக 3 நட்சத்திரத்திற்கு அசதிகள் நிறையா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த காரியத்தை பண்ணுவோம். மற்றவாளுக்காக இயங்குறதை விட உங்களுக்காக நீங்கள் இயங்க. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவாளுக்காக இயங்கவே இயங்காது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், போற்றுவோர் போட்டட்டும், துற்றுவோர் துட்டட்டும். உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுங்கள். இது பெரியவங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன், பிஸ்னஸ் விஷயத்தை சொல்லிட்டுருக்கேன். குழந்தைகளுக்கு கிடையாது, அம்மா அப்பா பேச்சு தான் கேட்கணும். இன்றைய தினத்தில் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். மத்தியானத்துக்கு மேலே சில காரியங்களில் சக்ஸஸ் ஆகும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஏதேனும் ஒரு காரியம் பண்ணுறதா பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்கள் பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக செவ்வனே செஞ்சுடுவார். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவார். நிறைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். ஆரோக்கியத்தை பற்றி கவலைகள் அப்பப்போ நின்றுக்கும். குழந்தைகளை பற்றி, படிப்பை பற்றி, கல்யாணத்தை பற்றி, வேலையை பற்றி, தொழிலை பற்றி, சொத்தை பற்றி, இப்படி பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். வேலைகள் அதிகமாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக, சின்ன சின்ன விஷயங்கள் மன நிம்மதி இருக்கும். பிரயாணம் இன்றைக்கி இருக்குது. மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள், சில பேர் நல்ல கனவுகள்லாம் காணுவான், அதுலேயே ஒரு மன திருப்தி இருக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான
அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுங்க யாரெல்லாம் இது நடக்காதுங்க இது ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணுங்க யார்ட்டையும் பகைச்சுக்க மாட்டேன் எல்லாத்திட்டையும் அன்பாக பேசும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகள் எடுத்து பண்ணுவேல அனுகூல்யமாக இருக்கும் கவலையப்பட வேண்டாம் விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு ஒரு நல்ல செய்திகள் நடக்குச்சு சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய சில தடங்களுக்கு நாள் முழுக்க அதோடைய ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணும் அதுக்கு இடமே கொடுக்காதீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மீனராசி அன்பர்கள் விடாத உழைப்பு போட்டி போட்டுன்னு சில காரியத்தை பண்ணுவேன் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்காக அப்படியே உங்களுடைய விஷயத்தை பேசுவார் அதை மறந்துடுங்க அவள் சொல்கிறத லிசன் பண்ணி கேளு அதில் உங்களுக்கு நிறையா புரிய வரும் உங்களுடைய குணங்களில் மாற்றம் ஏற்பட்டுதுன்னா அவளுடைய சிந்தனைகளில் மாற்றம் ஏற்பட்டுரும் ஏன் இந்த மாதிரி பேசுகிறா ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்கிற மாதிரி புரியாத புதிராக இருப்பேன் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்குவா டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் மேக்கப் மேனாக இருந்துருக்கும் அதே சமயம் கேமரா சம்மந்தமான ஃபீல்டில் இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு பண வரவுகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்த காரியங்கள் வெற்றியடைய விநாயக பெருமானின் வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது விநாயக பெருமான் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பண நிர்விக்னம் குருமேய தேவ சர்வகாரியேஸ்வரதான் எல்லா காரியங்களையும் வெற்றி அடையக்கூடியவர் வரசித்தி விநாயகர் இந்த விநாயக பெருமானுக்கு நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணோம்னா அந்த காரியங்கள் வெற்றியாகும் இன்றைக்கி அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து விநாயக பெருமான் படம் வீட்டில் வச்சுட்டு இருப்போம் கற்ப விநாயகர் சித்தி விநாயகர் வரசித்தி விநாயகர் செல்வ விநாயகர் லக்ஷ்மி விநாயகர் போன்ற பல்வேறு கணபதி படத்தை வீட்டில் வச்சுருப்போம் இல்லைன்னா விக்கிரகம் வச்சுருப்போம் இல்லையா டெய்லி கொஞ்சம் அருகம்புல் மட்டும் வாங்கிக்கோங்க இந்த அருகம்புல் வாங்கி மகா கணபதிக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க போற்றிகள் படிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஷ்டோத்திரம் படிச்சுக்கலாம் இல்லைன்னா 16 தடவை விநாயக பெருமான் நாமத்தை சொல்லிக்கலாம் இப்படி நாமத்தை சொல்லிட்டு கடைசியில் விநாயகரை நன்னா வேண்டிட்டு கையில் ஒரு சேஞ்சு ஏதாவது சில்லற காசு வச்சுருந்தேன்னா சொர்ண புஷ்பம் சமர்ப்பியாமின்னு ஒரு அருகம்புல்லும் அந்த காசையும் எடுத்து சுவாமிகிட்ட வச்சுருவோம் நல்லா வேண்டி நமஸ்காரம் பண்ணி தீபாரணம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட மனசார வேண்டின்ட்டு அதை வச்ச காசையும் ஒரு அருகம்புள்ளையும் எடுத்து ஜோப்பில் வச்சுக்கோங்க இப்படி தினம் தினம் பண்ணும்போது அந்த காரியங்கள் அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வேலை வாய்ப்புக்கு போகிறவா வேலை வாய்ப்புக்கும் கல்யாண விஷயத்துக்காக அதே சமயத்தில் தொழிலுக்காக அதே சமயத்தில் வெளியில் பண்ணக்கூடிய பிரயாணம் நான் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் அந்த ட்ராவல்ஸ் விஷயம் தொழில் ஒரு கம்பெனியில் பெரிய தன்மைகள் இருக்குது நான் புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க வாய்ப்புகள் தேடுறதுக்காகவும் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கும் அரசியலில் இருக்கிறவா இந்த மாதிரி ஏராளமான விஷயத்துக்காக இந்த பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் இதை நிறையா பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அற்புதமான பலன்கள் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அந்த பிள்ளையாரை வேண்டின்றாலே போதும் இன்றைக்கி செல்லும் காரியம் வெற்றியடைய விநாயக பெருமான் அருகம்புல் வழிபாடு செய்து பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ் வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி